Good morning, children. Today, I'm going to take about the standard, fourth standard, social. So, already you know about the social. And today, in this class, we are going to see about the kingdom of rivers. Kingdom of rivers means what? To know about the Tamil kingdoms. Tamil Nadu and the Mannargal, Tamil kingdom. So, in that time, Mannargal was there, right? So to know about the Tamil kingdoms of Sangam age, to overall the kings there, Cheras, Cholas and Pandyas. So move in there, girls, solve one. Remember, Chera, Chola, Pandya, Mannargal, abdin one. So, avangala pathi to understand the administrative, economic and social conditions during the Sangam period. Avanga period ella Sangam period sonnanga. ஸோ அந்த பீரியடில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்க எப்படி அந்த நாட்டாண்டாங்க, மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன நல்ல உதவிகள் பண்ணாங்க, எப்படி டெவலப் பண்ணாங்க அந்த நாட்டை, எந்த வகையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க, சோஷியல் கண்டிஷன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் வாட் ஆல் தேர் டன் டு த குட் டு த பீப்புள். ஸோ டு நோ அபவுட் த குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள், சின்ன சின்ன இதுக்கு இருக்கிற மன்னர்கள். ஸோ இன் திஸ் வி ஆர் கோயிங் டு சீ about first the Cheras. So Cheras, Cholas and Pandyas. So in the and Pallavas. In the naalu pera patti da, in the naalu kings patti da, avanga eppadi vandanga, enna enna pannanga, enna enna oorgala kai pattinaanga. Actually kings nundaka avanga enna pannuvaanga, innoru naatla poi padai eduthu sanda pottu andha naatai avanga kai patti thannoda naatoda seithiruvaanga. Adhu da andha kaalathula irukkira kings kella avaru thangaludaiya வலிமை ஸ்ட்ரென்த்தை காட்டுறது. ரெண்டாவது தன்னுடைய நாட்டை விரிவாக்குறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பெருசாக கொண்டு வர்றது இன்னும் அதர் இது மற்ற நாடுகளை. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம எப்படி வந்தாங்க. ஃபஸ்ட்டு சேராஸ். ஸோ சேராஸ் எப்படி வந்தாங்க, சோலா எப்படி வந்தாங்க, சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். So, in the ancient period, people settled and started living along the river banks. So, in the ancient period, we have to say that the people settled over the river banks. What did they do? They settled and started living along the river banks. River banks is Atrin Oram. Okay, yeah. அந்த ஆற்றின் ஓரம் பீப்புள் செட்டில்டு, ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஆற்று ஓரமாக வந்து அந்தந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க, சாப்பாடு ஃபஸ்ட்டு அது தேவை, அதை எப்படி உருவாக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தே ப்ரொடியூஸ்டு த அக்ரிகல்ச்சுரல் க்ராப்ஸ். ஸோ ரெண்டாவது அந்த ஆற்றோரமாக அவங்க வந்ததால் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணிக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ அந்த அக்ரிகல்ச்சுரல் க்ராப்ஸ்னால் அந்த சாப்பாடுக்கு தேவையான உணவு வகைகள், இது அரிசி அந்த பருப்பு, அந்த மாதிரி ரிவர் பேங்க்ஸில் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ் தே ஸ்டார்டட் க்ரோயிங். அண்ட் ஆஃப்டர் தட் தே ரியர்டு கேட்டில் இன் த பாஸ்டர் லேண்ட்ஸ். பாஸ்டர் லேண்ட்ஸ்னால் பசுமையான புல்வெளி அந்த சைடு இருந்தது, அப்போ நிறையா இருந்தது அங்கெல்லாம். ஸோ தே ரேர்டு கேட்டில்னா ஆடு மாடுகள்லாம், அந்த கேட்டிலுக்கு புல் வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு மேய்ச்சலுக்கு விட்டாங்க. ஸோ இன் திஸ் வே, ஸோ இப்படி என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்து 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 அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து ரிவர் பேங்க்ஸ் ஓரமாக வந்து குடியேறிட்டாங்க. ஜே செட்டில் தன் ஸ்டார்டட் லிவிங் தர். ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தலைவன் வேணும் இல்லையா, அந்த தலைவனை தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, தேஸ் டெவலஸ் கிங்கு. ஸோ இப்படி தான் இன் திஸ் வே த கிங்டம்ஸ் ஆஃப் ஏர்லி சோலா, சேரா, சோலா, பாண்டியா அண்ட் அதர் கிங்டம்ஸ் எமர்ஜ் அலாங் த ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அப்படியே வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கு ஒரு தலைவன், ஒன் கிங் தேவைப்படும் போது தே ஸ்டார்டட் லிவிங். And in this way, the kingdoms, one by one, the Chera kingdom, Chola kingdom and Pandya kingdom emerged. That is Uruvanad. Okay. So, end of the kingdoms, which river banks it came? So, kingdoms. Kingdoms and from which river banks they started. So, first kingdom is Cheras. Cheras, which river bank they started? They started Poigai. So this Cheras only now we are going to see in the Chera Nadu patti da now we are going to see in this Cheras. Cheras were the forerunners of Moovendargal. So Moovendargal yara solvanga na Chera, Chola, Pandiyargal. Cheras, Cholas and Pandyas.
And they were who ruled on the banks of the river Poigai. So in the Cheras was the forerunners. Forerunners na mudadiyadar. Avargal da mudanmayana vandavargal. So forerunners of Moovendargal. Who ruled on the banks of the river Poigai. So river Poigai orama avanga vandu and the kingdom start pannanga. And their capital was Vanji. Purichidha? Can you understand children? So Cheras were the first one. Who ruled over the banks on the river Poigai and their capital city is Vanji. The Chera country comprised of the present western districts of Erode, Tirupur, Coimbatore and Nilgiris. So if the Chera Nadu vandu it ruled, they ruled over the river banks annanga. Ipa nowadays ipa the countries endha edura sendana the western district of ipa irukra Erode, Tirupur, Coimbatore and Nilgiri. So idella sendradha appo Chera Nadu sonanga. And Kerala, Kerala irukkilla adhuvum andha partoda sendradhu. So the Chera country was called as Chera Nadu. So adanalada adhu vandu Chera Nadu nara per. Can you understand children? So the present district is western district is Erode, Tirupur, Coimbatore and Nilgiri. So Chera Nadu vandu present district is Erode, Tirupur, Coimbatore and Nilgiri. So ippo irukra inda oorla anda appo Chera Nadu odu serndirundathu and Kerala also part of it. Can you understand? So they were the forerunners. Cheras were the forerunners of the Moovendargal. Forerunners of Moovendargal. So this Moovendargal and the Chera Chola Pandya would Moovendargal and Cheras. And the Chera country was known as the Chera Nadu. This Chera country known as Chera Nadu. What is that? Chera Nadu. Can you understand? And the major part of Chera Nadu was surrounded by high mountains. So other parts la irukumbodhu periya periya malaigal high mountains it covered by surrounded by high mountains. The greatest ruler among the kings of Chera Nadu were Imayavarman, Nedunchiraladan and his son Singittuvan. So the greatest ruler in the ruler in the nata under greatest ruler yarnaka kings of the Chera Nadu were Imayavarman, Nedunchiraladan the king and then and his son Singittuvan. Imayavarman, again I am saying Imayavarman, Nedunchiraladan. So the Chera king Nedunchiraladan conquered up to the Himalayas and hoisted the flag with the symbol of bow and arrow. So this Chera king Nedunchiraladan enna pannanga po or king ku na sonna india they will capture the other countries and the pakkathu idukku poyittu and the naata sanda potta kai patti adu thanna naatoda seethiruvaanga. So he conquered up to the Himalayas. So Himalayas varaikku or sanda potta thannoda naatoda seethittu and he hoisted the flag, our flag bow and arrow. Chera's flag bow and arrow will ambu solvanga bow and arrow. So Chera's flag is bow and arrow and the bow and arrow in the mountain la idu pannanga hoist pannanga Himalayas. Therefore he was hailed with the title. Adanalada avanukku Imayamalai Tamil la vandu Imayamalai. So that's why he hailed the title Imayavaramban Nedunchiraladan. Okay children, so the able ruler Cheran Chengutuvan. So another ruler is Cheran Chengutuvan erected the statue of Kannagi. So in the Cheran Chengutuvan enna pannari erected or statue of Kannagi kaga senjar. So this temple of Kannagi, so in the Kannagi kin or temple pannumbodhu the stone he was built by the stones and the stones venum ya this was brought by the Himalayas. So Himalayas lende anda kallu kondu vandanga after defeating the king of Kanaga Vijaya. So anda Kanaga Vijaya and king sanda potu thoth adichadukapra defeating the king Kanaga Vijaya kapra he bought the stones from the Himalayas for the Kannagi statue. And it is also said that these stones were brought to Chera Nadu on the heads of the captive soldiers.
ஸோ அந்த ஸ்டோன்ஸ் அங்கேருந்து எப்படி கொண்டு வந்தாங்கனாக்கா, ஓவி பாட் இட் தட் ஸ்டோன்ஸ் கேப்டிவ் சோல்ஜர்ஸ், அந்த நாட்டில் சண்டை போட்டு தோற்று போனாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸை வச்சு அவங்க வந்து இ பிராட் த ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ இமய வரம்பன் நெடுஞ்சேரலாது நீ ஆய்சர் த ஃப்ளாக் வித் த சிம்பிள் ஆஃப் தி போ அண்ட் ஆரோ, தட்ஸ் வை இஸ் கால் த இமய வரம்பன் நெடுஞ்சேரலாது. அண்ட் அனதர் ரூலர், ஏபிள் ரூலர் சேரன் செங்குட்டுவன் எரெக்டட் த ஸ்டாச்சு ஆஃப் கண்ணகி. ஸோ த எபிக், திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த எபிக் சிலப்பதிகாரம் ரிட்டன் பை செங்குட்டுவன்ஸ் பிரதர் இளங்கோவடிகள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிய வரும், இதெல்லாம் நடந்தது. ஸோ வாட் ஹேப்பன் மீன்ஸ், இளங்கோவடிகள், இந்த இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இஸ் ரிட்டன் அண்ட் எபிக், ஒரு இலக்கணம் மாதிரி இலக்கண நூல் எழுதி வச்சுருந்தார். இந்த நூலில் சிலப்பதிகாரம், ஸோ இந்த சிலப்பதிகாரம் இஸ் ரிட்டன் எவ்ரி திங், தட் இஸ் சேரன் செங்குட்டுவன் இஸ் எரெக்டட் த ஸ்டாச்சு, ஒரு ஸ்டாச்சு கண்ணகிக்காக பண்ணணுன்றதுக்காக இமயமலையிலேருந்து ஸ்டோன்ஸ் கொண்டு வந்தார். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, தட் கேப்டன் அந்த கனக விஜய் என்ற கிங்கை தோக்கடிச்சுட்டு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸை கேப்டிவ் சோல்ஜர்ஸ், அதாவது அங்கேருந்து வர சோல்ஜர்ஸ்லாம் இவங்களுக்கு அடிமை. ஸோ அந்த சோல்ஜர்ஸை அவங்க மூலமாக அந்த ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு ஒரு ஸ்டாச்சு, தி பில்ட் அ ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த இமாலயாஸ், இமாலயாஸ்லேருந்து கொண்டு வந்த ஸ்டோன்ஸ்லேருந்து இ பில்ட் அ ஸ்டாச்சு. ஸோ இது எல்லாமே எப்படின்னு தெரியும்னா, திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த எபிக் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் என்ற நூலில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை எழுதுனது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யாருன்னா சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர். ஸோ ஃப்ரம் திஸ் 10-10 அனதர் எபிக் இஸ் 10-10 ஹெல்ப்ஸ் டு நோ அப்போத் சேரா கென்ஸ், இன்னொரு 10-10 இந்த நூல் அந்த புக்கிலையும் சேராஸ் பீரியட்டை எப்படிலாம் இருந்தாங்க, அந்த சங்கம் பீரியட்ல இருந்தால் இதுவும் நிறைய விஷயங்கள் அந்த புக்கிலையும் எழுதியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த சேராஸ். ஸோ அகெயின் ஐ மேக் எ ரீகால் சில்ட்ரன் லிசன். ஸோ சேராஸ் ஆர் த ஃபோர் ரன்னர்ஸ், முதன்மையானவர்கள் மூவேந்தர்களில் சேராஸ் தான், மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேராஸ். அண்ட் தே ரூல்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் பொய்கை, அண்ட் கேபிட்டல் சிட்டி வாஸ் வாஞ்சி. அண்ட் சேராஸ் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட், ப்ரெசன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரிஸ் அண்ட் கேரளா ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டேட். அண்ட் தென் திஸ் சேராஸ் கண்ட்ரி வாஸ் கால்ட் அஸ் அ சேரநாடு, அண்ட் த மேஜர் பார்ட் ஆஃப் த சேரநாடு வாஸ் சரௌண்டட் பை மவுண்டன்ஸ் பிகாஸ் த கிரேட்டர் ரூலர்ஸ் அமாங் த சேரநாடு வாஸ் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அண்ட் இஸ் சன் செங்குட்டுவன். ஸோ அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஏன் அந்த பேர் வந்தது, வாட் ஐ டோல் நெடுஞ்சேரலாதன் இ கான்கர்டு, அதாவது கிங்ஸ் எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த இமயமலை வரைக்கும் போய் அந்த ஃப்ளாக், இ ஆய்ஸ் திஸ் ஃப்ளாக் போ அண்ட் ஆரோ. So that's what he was called as a Imayavarman Nedunchiralada. And his son Cheran Sengutan was an able ruler, armyana ruler. He erected the statue of Kannagi. So the Kannagi statue erected na uruvaakana, and the Kannagi statue seiyadhukku he got the stones from the Himalayas. So and the Himalayas then stones yaar kondu vandadina, captive soldiers na in the Natak, and the Natak poite அந்த கனக விஜய் அந்த கிங்கோட சண்டை போட்டு ஈ ஃபாட் வித் ஹிம் அண்ட் டிஃபிட்டட் ஹிம், அவனை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேப்டிவ் சோல்ஜர்ஸ் தி பாட் த ஸ்டோன்ஸ், அவங்க மூலமாக அந்த ஸ்டோன்ஸ் கொண்டு வந்து ஈ பில்ட் எ டெம்பிள் ஆஃப் கண்ணகி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிட்டன் பை த எபிக், எபிக்னா நூல், அந்த புத்தகத்தில் இலக்கிய நூல் என்ன எழுதுக்கு சிலப்பதிகாரம், இந்த சிலப்பதிகாரமில் இட் வாஸ் ரிட்டன் பை செங்குட்டுவனுடைய பிரதர் இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டன் இஸ் பிரதர் இளங்கோவடிகள். அண்ட் அனதர் புக் இஸ் 10-10 ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த சேரா கிங், இன்னொரு புக்கில் எப்படி எழுதியிருக்காங்க 10-10. ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த சேரா கிங், எப்படிலாம் அவங்க அந்த நாட்டில் இருந்தாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆல் திஸ் திங்ஸ் ஜூரிங் த சங்கம் பீரியட். ஓகே, நவ் சேராஸ் ரிவர், சேராஸோட ரிவர் இது பொய்கை, அந்த கேபிட்டல் இஸ் வஞ்சி. போர்ட்னா துறைமுகம், ஹார்பர் சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ணணும்னா அந்த கடற்கரை மூலமாக, கடல் வழி மூலமாக வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு பாஸ். ஸோ தர் போர்ட் இஸ் தொண்டி அண்ட் புசிரி, அண்ட் ஃப்ளாக் இஸ் போ அண்ட் ஆரோ. ஓகே, ஸோ நவ் ஷால் ஐ ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன், ஹூ ஆர் தி கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் த ஏர்லி சோலாஸ்? சேரன் செங்குட்டுவன். அண்ட் நேம் த எபிக் ரிட்டன் பை த இளங்கோவடிகள்? சிலப்பதிகாரம். ஓகே, ஸோ லேர்ன் திஸ் அண்ட் ரிமெம்பர் திஸ்.
Okay, now chera is over. Now the next one is cholas. The next one is chola king. First one, then we chera king. Now we are going to see about the cholas. Cholas. So, naina sonna, they are the Moovendargal sonna. Chera, Chola, Pandiyargal. So, in Cholas kept Urayur as a capital. Inge eppadi Cheraku vandu Vanchi capital lo, adhe mari in Cholas Urayur as a capital. And they located along the river Kaveri. So, ivanga endu valiya vandanga? Kaveri, river Kaveri. Avanga vandu poyi river valiya vandu settle aananga. Angindu vandu or thalaivar uruvaakkum bodhu they make it as a king as a Chera. And now, in this Cholas, they kept Urayur as a capital. Urayur is the capital. So, Cholas capital is Urayur. And they located along the river is Kaveri. In the river, they came along with the river banks of Kaveri. Okay, they came along with the river bank of Poigai. And Uruthiran Kandanar of Kadiyalur in his Pattinapalai describes that Chola Nadu is famous for rice. So, you know, the river Kaveri. River Kaveri is the ரொம்ப அருமையா இருக்கும் அந்த காவேரி ரிவர் ஸோ ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரைஸ் கல்டிவேட் பண்ணாங்க ஸோ அதனால் அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு இஸ் ஃபேமஸ் ஃபார் ரைஸ் அதனால் அந்த ஊர் பேர் சோழநாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோழநாடு சோறுடைத்து உருத்திரன் கண்ணனார் ஆஃப் கடையலூர் இன்னிஸ் பட்டினப்பாலை உருத்திரன் கண்ணனார் என்ற கவிஞர் கடையலூர்ன்ற ஊரில் பட்டினப்பாலை அந்த புக்கில் இட் டிஸ்கிரைப்ஸ் தட் சோழநாடு திஸ் சோழநாடு இஸ் ஃபேமஸ் ஃபார் ரைஸ் ஏன்னா காவேரி கரையோரம் இருக்கிறதால ரொம்ப செழிப்பாக இருக்கிறதால ரைஸ் வந்து அங்கே ரொம்ப அரிசி இல்லையா அந்த ரைஸ் கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததால் சோழநாடு சோறுடைத்து வார்த்தியாட்டலின் சோழநாடு சோறுடைத்து சோறுடைத்து ஸோ த சோழா கிங்டம் சரி இப்போ சோழா கிங்டம் சொல்லிட்டோம் இப்போ இங்கே இந்த சோழா கிங்டம் இப்போ நம்ம நாட்டில் எங்கே இருக்குது நம்ம அந்த இதில் பார்க்கும்போது சேரால ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் அண்ட் ஒன் மோர் திங் நீலகிரிஸ் அண்ட் கேரளா ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டேட் திஸ் பட் ஹியர் இன் திஸ் த சோழா கிங்டம் எந்தெந்த ஊர் பாருங்கள் திருச்சிராப்பள்ளி தாஞ்சூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் ஸோ இதையெல்லாம் சேர்ந்தது தான் அப்போதைய சோழா கிங்டம் இப்போ நம்ம இந்த ஊரெல்லாம் அங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த திருச்சிராப்பள்ளி எல்லாமே காவேரி கரையோரம் எல்லாமே காவேரி ரிவர் பேங்க்ஸ் கிட்டே இருக்கிறதால திஸ் இஸ் கம்ப்ரைஸ் வித் த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் சோழா கிங்டம் த லேண்ட் ஆஃப் சோலாஸ் வாஸ் ஃபர்டைல் டியூ டு த ரிவர் காவேரி அங்கே இருக்கிற லேண்ட் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த காவேரி ரிவர் இஸ் இட் த கிங்ஸ் ரூல்ட் பை ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் டு த சப்ஜெக்ட் அங்கே கிங்ஸ்னால் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நீதியும் நேர்மையாக தீர்ப்பு வழங்கினார் நீ இப்போ அந்த நீ இப்படிப்பட்டவன் அப்படி தே டென்ட் ஷோ எனி பார்ஷியாலிட்டி எல்லாருமே சமம் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன தண்டனையோ ஈ கிவ் த ஜஸ்டிஸ் டு தர் சப்ஜெக்ட்ஸ் ஸோ த கிரேட்டஸ்ட் ரூலர் அமங் த சோலாஸ் வாஸ் த கரிகால சோழன் ஸோ இந்த சோழா கிங்டம் ஃபேமஸ் ரூலர் யார் கரிகால சோழன் இ வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த கரிகால் பெருவளத்தார் ஸோ ஃபேமஸ் ரூலர் கரிகால சோழன் ஸோ திஸ் கரிகால சோழன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கரிகால் பெருவளத்தான் ஆல்சோ கால்ட் ஆஸ் கரிகால் பெருவளத்தான் ஓகே சிலன் ஸோ த சோழா கிங்டமோட ஃபேமஸ் ரூலர் இஸ் கரிகால சோழன் ஸோ ஈ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிங்ஷிப் இந்த கரிகால் சோழனை பற்றி ஒரு ஸ்டோரியே இருக்குது ஈ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பு ஒரு கிங்னா எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் எ வெரி ஏர்லி ஏஜ் அண்ட் ரூல் எஃபிஷியன்ட்லி ஸோ ரொம்ப திறமையாக எஃபிஷியன்ட்லி ரொம்ப திறமையாக அந்த சின்ன வயசுலேயே அந்த நாட்டை ஆண்டார்
when he was very young, when chinna vayasla, he was captured by his enemies. So chinna vayasla arsana anadhu odane enemies kala porama. So enna pannanga, they captured and imprisoned. Avana pidichittu poi jail la pottanga, imprisoned. The room in which he was, so the room in which he was arrested was set on fire. So enna aachu suddenly and the room adide ni prison la pottanga illaya, suddenly this put a fire, they set a fire. Enna in the young age they became a king illaya. So other kings and all very very romba prama padranga, so jealous of him, and they set a fire in the prison. So in his fire accident his feet was burnt, avaroda kaal vandu erinju poyidu, but somehow he was veliye vandutar. Due to his charred leg, he was called as Karigalan. So avara rendu kaala karigittadala, that's why he is also known as the Karigalan. Okay, at a very young age he disguised as an old man. So chinna vayasle avara enna pannara, old man mari oru maaru vedathile poi he tactfully justified a case. So at a very young age na, chinna vayasla he disguised as an old man, he disguised as marvedam as an old man. Or young payan vandu chinna payan or old man mari vesham potu poi it tactfully justified a case, or case ku or vaazhkku theerpu sonnara. So these are the story about the Karigala Cholan. So the Cheras and Pandyas together attacked Karigalan. So at that time what happened means Cheras and Pandyas rendu per vandu inda Karigalana at ide attacked him. Ide the kings ku enna pannuvaanga eppa par or country ku inda country attack pannuvaanga sonningiya. So they together attacked Karigalan at one in ஊர்ல வாகை பெருந்தலை. So that time finally Karigala Cholan defeated the two rulers. So the Karigala Cholan enna pannara, avanga rendu perime thokadichara, defeated the two rulers and there was a victorious jaichitar, because Chera and Pandyas rendu pera seidhu Karigalan they came and attacked him. But finally he defeated Karigalan enna panna, avanga rendu perin defeated na thokadichitar and became a victorious. He invaded Sri Lanka. So at the time he invaded Sri Lanka and brought these captives there. So anga irukra Sri Lanka la irukra captives ka pinai kaidigal solluvanga, anga irukra kaidigal ella koopta there to build the dam Kallanai. Kallanai dam ippa kuda irukudhu, Kallanai dam periya dam, avar kaalathil kattana Kallanai dam innumum oru idhum aagama avlo strong ah ippa kuda the dam is used. So he invaded Sri Lanka and bought the captives from there to build the dam Kallanai. So and the Kallanai dam across the river Kaveri. So river Kaveri kitta and the dam kattana. So dam still stands strong ippa varaikkum, and the dam vandu innum it's very strong even after 2000 years. Ivanga Karigala Cholan period enga irukku, namma period enga irukku. So before a kattana and the dam it's very strong and its construction and the alukku avaru vandu the construction அந்த இதுவை பில்ட் பண்ணியிருக்கார் அந்த டேம். ஓகே, நாம் யூ நோ அபவுட் த கரிகால சோழன். ஸோ திஸ் ஆர் த ஃபேமஸ் கிங் வந்து யார், கரிகால சோழன். அண்ட் இஸ் கேபிட்டல் இஸ் உறையூர். அண்ட் விச் ரிவர் இ கேம், ரிவர் காவேரி. அண்ட் வாட் இஸ் இஸ் அதர் நேம், கரிகால் சோழன் ஆர் கரிகால் பெருவளத்தான். அண்ட் வாட் ஆர் த டிஸ்ட்ரிக்ஸ் இன் த சோழாஸ், திருச்சிராப்பள்ளி, தாஞ்சூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் அண்ட் கடலூர். அண்ட் சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் எங்கே அட்டாக் பண்ணாங்க, வேர் தே அட்டாக் சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் அட்டாக் கரிகாலன் அட் வன்னி இன் வாகை பெருந்தலை. ஸோ ஊ இன்வைட் ஸ்ரீலங்கா, கரிகால சோழன் இன்வைட் ஸ்ரீலங்கா அண்ட் வாட் த கேப்டிஸ் அண்ட் வாட் இயர் டன் இ பில்ட் அ டேம் அக்ராஸ் த ரிவர் Kaveri. So the dam still stood strong even as the 2000 years of a construction. So what are the river? So river is Kaveri. Ch
So Cholas, river Kaveri, and capital is Urayur, and port. ஒவ்வொரு தகுர் துறைமுகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, காவேரி பூம்பட்டினம், that is காவேரி பூம்பட்டினம். அண்ட் ஃப்ளாக், இவங்களுடைய ஃப்ளாக் வந்து டைகர். சேராவுடைய டேக் ஃப்ளாக் வந்து போண்டாரோ, அண்ட் ஃபார் சோலாஸ் ஃப்ளாக் வந்து டைகர். ஸோ திஸ் இஸ் த கல்லணை டேம், சச் அ ஸ்ட்ராங் டேம். ஐ திங்க் யூ மைட் ஹவ் லேர்ன் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேபி அபவுட் த கல்லணை டேம். ஸோ த கல்லணை டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை த சோலா கிங். டேம் வாஸ் கல்லணை டேம். Kallanai dam was built across the river Kaveri. Built across the river Kaveri. And Karikalan in the second century BC. This is said to be the world's oldest dam. So you know the second century BC. That before us, and this is said to be the world oldest dam still in use. Stones and lime mortar were used to construct it. So karkalu lime mortar and either used it to construct the dam. Okay children, now say who was the greatest of the Chola kingdom? Karigala Cholan. And name the capital of the part of the Cholas. Capital is Urayur. Okay, so what are the districts I said? ஈரோடு, திருப்பூர், ஐம் சாரி திருச்சிராப்பள்ளி, தாஞ்சூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், அண்ட் பெரம்பலூர் இஸ் த நவ் இட் இஸ் த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் த சோழா கிங்டம். லைக் தட் இன் சேரா கிங்டம் வாட் ஆர் த டிஸ்ட்ரிக்ஸ் நவ்? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ், அண்ட் கேரளா வாஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் இட். ஓகே சில்ட்ரன், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் திஸ் ஒன், வாட்ஸ் அ சிம்பிள் ஃபார் த சேராஸ்? போவாண்டாரோ. வாட்ஸ் அ சிம்பிள் ஃபார் த சேரா ஃப்ளாக்? That is the tiger. Okay, now okay, who was the greatest among the Chera king? Imayavarman, Nedunjeraladan, and his son Cheran Chenguttuvan. Who wrote the Silapadigaram? Ilango Adigal wrote the Silapadigaram, and he was the brother of the செங்குட்டுவன். இளங்கோவடிகள் வாஸ் பிரதர் ஆஃப் சேரன் செங்குட்டுவன். ஓகே சில்ட்ரன், நவ் அஸ் ஏ டோல்ட் இன் ரிவர் பொதிகை, ஐ மீன் பொய்கை, கேபிட்டல் இஸ் வஞ்சி, அண்ட் போர்ட் இஸ் தொண்டியன், முஸ்ரியன் ஃப்ளாக் இஸ் கோவண்டரு. ஸோ ஹூஸ் திஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அபவுட் த சேராஸ். அண்ட் சோலாஸ் இஸ் ரிவர் வைகை, அண்ட் கேபிட்டல் இஸ் மதுரை, அண்ட் போர்ட் இஸ் கொர்க்கை. ஐம் சாரி சாரி சார், river is Kaveri, capital is Urayur, and port Kaveri Pumpattinam, and flag is the tiger. Okay, now we are going to see about the Pandyas. So I said no move in Darkan, Chera, Chola and Pandyas. So Pandyas. So Pandyas established the rule on the bank of the Vaigai with Madurai as their capital. So they started living there on the bank of the river Vaigai with Madurai as their capital. So the ancient Pandya country was comprised of, so in the country la Pandyas na Madurai, Theni, Dindukkal, Virudunagar, Tirunelveli, Tuticorin, Sivagangai and Ramanathapuram district, idella ipo nowadays irukku illaya. So idu ella sendadha appode Pandya Pandyas. Pandyas. Now Pandyas was established on the river Vaigai. So river is Vaigai, Pandya river Vaigai, and capital is Madurai. So Pandyas capital Madurai.
So what are the districts comprised of? What are the districts of nowadays in Madurai? Theni, Dindukal, Madurai, Theni, Dindukal, Virudhunagar, Tuticorin, Sivagangai, and Ramanathapuram. So, what are the districts comprised of? Madurai, Theni, Dindukal, Virudhunagar, Tuticorin, Sivagangai, Ramanathapuram, and Tirunelveli also. So these are the districts of the Pandyas and nowadays it's comprised. And Madurai remained as the most popular city of the Sangam period. In Sangam period, is Madurai is one of the most popular city in that Sangam period. And the Pandya country was famous for pearls. So Pandya country in Mutta Edukkuradhula romba famous. And Muttamil Sangams were held in Madurai under the patronage of Pandyas. So Muttamil Sangam, Yel Isai Nadagam, they will say that. That held only in Madurai under the patronage of the Pandya king. The third Tamil Sangam was held in Madurai. So Mudal Sangam, Iranda and Moonra Tamil Sangam. The third Tamil Sangam was held in Madurai. And Muttamil flourished during the period of the Pandya. So in the Yel Isai Nadagam, Moonra Tamil, the Muttamil we can say. So this flourished Romba Seripandhu in Pandya's period only. The most famous kings were Thalaiyaalan Ganath, Sirivendra Pandya, Nedunchezhian. So the most famous king, in this Pandya kings are most famous, each and every Chera, Cholas are famous. The Pandya kings, the most famous kings were Thalaiyaalan Ganath, Sirivendra Pandya, Nedunchezhian. Such a long name, no? So you pronounce it again and see, Thalaiyaalan Ganath, Sirivendra Pandyan, famous king, name is Thalaiyaalan Ganath, Sirivendra, Pandyan. So the famous king in Pandyas were Thalaiyaalan Ganath, Sirivendra Pandyan and Pandyan Nedunchezhian of Silapadigaram. So Pandyan Nedunchezhian. Okay. So the famous kings were Thalaiyaalan Ganath, Sirivendra Pandyan and Pandyan Nedunchezhian. Pandya Nedunchezhian. So in this in this Pandya period only, the Muttamil Sangam only, Muttamil Sangam, that is Mudal Sangam, Idai Sangam and Kali Sangam, three Sangams, first, second and third. These three Sangams are held only in Madurai. And Muttamil Sangam is flourished during Yel Isai Nadagam. This Muttamil Sangam is flourished during the period of the Pandyas. So the famous kings were Thalaiyaalan Ganath, Sirivendra, Pandyan Nedunchezhian and Pandyan Nedunchezhian of Silapadigaram. And when Pandyan Nedunchezhian was a young boy, so he fought at the battle of Thalaiyaalan Ganam against Chera, Chola and the feudal lords. Feudal lords are Sirisiru Mannargal, Sirisiru Nattu Kurunila Mannargal Solvanga. So when Pandyan Nedunchezhian was a young boy, chinna payana irukkumbodhu, he fought a battle, romba chinna payana, he was a young boy, he fought a battle at Thalaiyaalan Ganam against Chera and Chola and the Kurunila Mannargalodu sendu he fought.
ஈ டிஃபீட் த கம்பைன்டு ஃபோர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பலசாலியாக இருப்பான் இல்லையா, சேரா சோழா அப்புறம் குறுநில மன்னர்களோடு சேர்ந்து ஈ ஃபாட் அண்ட் டிஃபீட்டட் ஆல்சோ ஜெயிஸ்டர். தேர்ஃபோர் ஈ காட் த டாட்டில். அதனால் அவருக்கு என்ன பேர் வந்தது, தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியர். தட்ஸ் வை காட் த நீ. அண்ட் சிலப்பதிகாரம், ஊர் ரோட் சிலப்பதிகாரம், லொங்கோவடிகள் ரோட் சிலப்பதிகாரம். ஓகே, ஸோ ட்யூரிங் த ரூல் ஆஃப் த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஈ ஆப்பன் டு ப்ராசிக்யூட் கோவலன் ஃபார் தேஃப்ட் அண்ட் கேவ் எ டெத் சென்டென்ஸ். ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியன் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோவலன்ற ஒரு மேன் வந்து மன்னரோட ராணியோட அந்த ஆங்கிளட் அவங்க கால் தண்டை திருடிட்டாங்க, அது வந்து அவன் மேலே ஒரு பழியை போட்டு ஈ கேவ் எ டெத் சென்டென்ஸ், அவனை வந்து தூக்கில் போட சொல்லிட்டாங்க. ஸோ கோவலன்ஸ் ஒய்ஃப் கண்ணகி என்ன பண்ணாங்க, ஷி காட் ஆங்கிரி அண்ட் ஷி அட்வொகேட்டட் டு ப்ரூவ் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் இன்னசென்ஸ். ஸோ அவங்க கண்ணகி என்ன பண்ண, ரொம்ப கோமா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இஸ் நாட் அ தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ரூவ்டு. அதாவது அந்த கால் சிலம்பில் முத்துப்பரல்கள் மாணிக்கப்பரல்கள் அப்படி இருக்கும். ஸோ இவளதில் வந்து முத்துப்பரல்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஷீ ப்ரூவ் தட், ஷீ ப்ரூவ் அண்ட் சேட் தே இஸ் நாட் அ ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ தீஃப். வென் த கிங் ரியலைஸ் த ட்ரூத் ஈ சேட், இந்த கிங்குக்கு அப்போ தான் உண்மை தெரிஞ்சிட்டு, ஓ நம்ம தப்பாக தீர்ப்பு கொடுத்து ஒரு மனுஷனை கொண்டுட்டோம். ஸோ யானே அரசன் யானே கல்வன், நானே அரசன் நானே கல்வன், கெடுகவின் ஆயுள் என்னுடைய ஆயுள் கெடுவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈ டைட். அந்த இடத்துல அவர் வந்து உயிரை விட்டுட்டார், ஃப்ரம் இஸ் ஃபெல்லிங் த ஃபாலிங் டவுன் ஃப்ரம் இஸ் த்ரோன். ஸோ இமீடியட்லி இஸ் ஒய்ஃப் கோப்பெருந்தேவி, அவங்க ஒய்ஃப் கோப்பெருந்தேவி என்ன பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் தர் லைஃப் ஆஃப்டர் ஆஃப் த ஷாக். அங்கே கிங் வா அப்படி இறந்ததும் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷாக்லேயே இறந்துட்டாங்க. ஸோ இமீடியட்லி இஸ் ஒய்ஃப் கோப்பெருந்தேவி ஆல்சோ சாக்ரிஃபைஸ் தர் லைஃப் அவுட் ஆஃப் ஷாக். The administrative system of Pandyas was depicted. So in the system, இதில் எதில் எழுதிருக்காங்க, இங்கே நடந்ததுன்னா மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி வாஸ் டிபிக்டட். இது எல்லாமே மாங்குடி மருதனராக மதுரை காஞ்சின்ற புக்கில் இதை எழுதியிருக்காங்க. ஓகேயா, ஸோ த பாண்டியாஸ் ரிவர் இஸ் வைகை அண்ட் கேபிட்டல் இஸ் மதுரை அண்ட் போர்ட் இஸ் கொர்கை அண்ட் ஃப்ளாக் இஸ் ஃபிஷ். ஓகே, ஸோ நான் கேபிட்டல் மதுரை, போர்ட் கொர்கை அண்ட் ஃப்ளாக் இஸ் அ ஃபிஷ். ஸோ விச் பாண்டியா கிங் வாஸ் மென்ஷன் இன் சிலப்பதிகாரம், தட் இஸ் தலையாளங்கானது சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். ஈ ஒன்லி மென்ஷன் இந்த சிலப்பதிகாரம். ஊ ரோட் மதுரை காஞ்சி, மாங்குடி மருதனார் ரோட் மதுரை காஞ்சி. வாட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் த ஃப்ளாக் ஆஃப் த பாண்டியாஸ், அட் இஸ் த ஃபிஷ். ஓகே சில்ட்ரன், நவ் ஸோ வி ஆர் சீன் அபவுட் த சேராஸ் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். ஸோ சேராஸ் கேபிட்டலிஸ்ட் போய்கை அண்ட் ரிவர் இஸ் போய் கேபிட்டல் இஸ் வாஞ்சி அண்ட் ரிவர் இஸ் போய்கை அண்ட் போர்ட் தொண்டி அண்ட் முஸ்ரி அண்ட் ஃப்ளாக் இஸ் போண்டாரு அண்ட் சோலாசஸ் ரிவர் இஸ் காவேரி அண்ட் கேபிட்டல் இஸ் உறையூர் அண்ட் போர்ட் இஸ் காவேரி புதுப்பட்டினம் அண்ட் ஃப்ளாக் இஸ் டைகர் அண்ட் பாண்டியாஸ் ரிவர் இஸ் வைகை கேபிட்டல் இஸ் மதுரை அண்ட் போர்ட் இஸ் கொர்கை அண்ட் ஃப்ளாக் இஸ் த ஃபிஷ். ஸோ we came to know about the Cheras, Cholas and the Pandyas. Okay children, now the next one is the Pallavas. So the early Pallavas ruled over the banks of the river Palar. So this king was ruled on the banks of the river Palar with Kanchipuram as the capital. The regions ruled by them was called as Thondai Mandalam. It is located in the northeastern part of the Tamil Nadu. So we have learnt about the Cheras, Cholas, Pandyas and now we are learning about the Pallavas. So they started their
ruled Pallavas ruled on the banks of the river Palar, and with Kanchipuram as the capital. And this region was ruled by them was called as Thondai Mandalam, and it is located in the northeastern part of Tamil Nadu. So this kingdom of Pallavas was founded by the king Sivaskandarama Varma Pallavan. So this Pallavas was founded by the Sivaskandavarma Pallavan. He integrated Thondai Mandalam. So he only integrated, he started only the Thondai Mandalam and ruled over there.